ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் ராகு காலத்தில் விளக்கேற்றுவதன் அவசியம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ராகு காலத்தில், அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று ஏழு நாட்கள் இருந்தால் கூட, அந்த ஏழு நாட்களும் ஏழு கிரகங்களுக்கு பாத்தியம் உள்ளதாக இருந்தால் கூட, காரகத்துவம் பெற்றதாக இருந்தால் கூட, இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலை, நாட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அந்த நாளில் குறிப்பிட்ட ஒன்றரை மணி நேரத்தை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேது பகவானுக்கு உண்டான சிறப்பு. நவ கிரகங்களிலேயே சாயா கிரகமாகவும் ஷர்ப கிரகமாகவும் பின்னோக்கி சொல்லக்கூடிய எதிர்மறையாக நகரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பகவானை வந்து ராகு காலத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் அதாவது பத்து பேர் நடந்து போனால் கூட அந்த பத்து பேரில் ஒருத்தர் நீங்கள் தனித்தன்மையோடு தெரியக்கூடிய பாக்கியத்தை இந்த ராகு கால பூஜைகளும் ராகு காலத்தில் ஏற்றக்கூடிய எண்ணெய் தீபங்களும் ராகு காலத்தில் ஏற்றக்கூடிய அதாவது எலுமிச்சை தீபமும் நிச்சயமாக அருளும் என்பது பொதுவான நம்பிக்கை மட்டுமில்லைங்க, நம்பப்படுகிற நம்பிக்கொண்டிருக்கிற நியாயமான நம்பிக்கையாக ஆன்மீகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, மனிதனாக வாழ்வது பெரிதல்ல, மனிதாபிமானத்தோடு வாழ்வதுதான் பெரிது என்ற தத்துவத்தை இன்றைய தேதியில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.